வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளால் ஆண்டாய் அடியேன் இடர்களைந்த அமுதே அருமாமணிமுத்தே தூண்டாவிளக்கின் சுடரணையாய் தொண்டனேர்க்கும் உண்டாம்கள் வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பு மேவுதல். என்னுடைய பிரார்த்தனை ஒன்று உண்டு, அந்த பிரார்த்தனையை நீ கேட்டு அருள் புரிய வேண்டும்னு இறைவன்ட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன பிரார்த்தனை அப்படின்னா, என்னை அருளால் ஆண்டாய். இந்த பாடலுக்கு இப்படி இப்படி எடுத்துக்கோங்க, என்னை அருளால் ஆண்டாய். நீ என்னை ஆண்டு கொண்டது அருள் காரணமாக, எனக்கு ஏதோ ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு நினச்சி நீ ஆட்கொள்ளலை. என்னை ஆட்கொண்டது உன்னுடைய கருணை காரணமாகவும் அருள் காரணமாகவும் ஆட்கொண்டாய். எனக்கு தகுதி கிடையாது, ஞானம் கிடையாது, பக்தி கிடையாது, வைராக்கியம் கிடையாது, எதுவும் கிடையாத என்னை ஒரு பொருட்டாக்கி ஆண்டு கொண்டாய். என்னை அருளால் ஆண்டாய். ஆண்டு கொண்டது மட்டுமல்ல, எனது இடர் கலைந்தாய். அருளால் ஆண்டாய், அருளால் அடியேன் இடர் கலைந்தாய். அந்த அருள் இங்கேயும் பொருத்த வேண்டும். அருளால் ஆண்டாய், அருளால் அடியேன் இடர் கலைந்தாய். அப்போ அருளில் ஆண்டு அடியேன் இடர் கலைந்த பிறகு எனக்குன்னு தனியாக ஒரு சிந்தனை, தனியாக ஒரு செயல்பாடு இருக்கக்கூடாது. எல்லாம் இறைவனுடைய செயலாகவும் இறைவனுடைய சிந்தனையாகவும் நான் இருக்கணும். அப்போனா தான் நான் நீ அருளால் என்னை ஆண்டாய் என்றும் நான் அருளுக்கு ஆட்பட்டேன் என்றும் சொல்லலாம். அப்போ இறைவா நீ என்னை அருளால் ஆண்டாய், அருளால் அகப்படுத்தி ஆட்கொண்டாய். அப்படி அருளால் ஆண்டு அருளால் அகப்படுத்தின பிறகு எனக்கு இப்போது ஒரு இடையூறு வந்திருக்கு. என்ன இடையூறு? இடர் கலைந்த அமுதே அருமாமணிமுத்து. மணி முத்து இவைகள் ஒளி பொருந்தியவை. நவம் நவமணிங்கிறதுல எல்லா மணிகளும் பொருந்தியது. மணி முத்து இவைகள் ஒளி பொருந்தியவை, ஒளி ஊடுருவி செல்லக்கூடியது. நீ எனக்குள் ஊடுருவி சென்று அருளால் ஆண்டாய் என்று நான் நினைத்திருந்தேன். என்னுடைய இடர் கலைந்த போது என்னுடைய திசுக்கள் அனைத்திலும் உண்டான திருவதான மாயைகள் எல்லாம் அகற்றினாய் என்று நினைத்திருந்தேன். உள்ளே மெய்யடியார் உள்ளே விரும்பி தூண்டா விளக்கின் சுடரணையாய். நீ அடியவர்கள் உள்ளத்துக்குள்ள தூண்டா விளக்கு, தூண்டக்கூடிய விளக்குங்கிறது நாம் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கு. இந்த விளக்குக்கு 5 உபகரணங்கள் வேணும். இதை நம்ம நிறைய முறை பார்த்துருக்குறோம். ஒரு தீப்பெட்டி தேவைப்படும், ஒரு திரி தேவைப்படும், எண்ணெய் தேவைப்படும், அகல் தேவைப்படும், ஏற்றுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். அது மட்டுமல்ல, இந்த 5 சாதனம் மட்டும் இல்லை, நிறை விளக்காக அது வந்து என்னாலும் எரியக்கூடிய அகண்ட தீபமாக நாம் வச்சுருந்தோன்னா அந்த அகண்ட தீபத்திற்கு இன்னொரு சாதனமும் தேவைப்படும். அதை தூண்டி விட்டு கொண்டிருக்கக்கூடியதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். இல்லாட்டி நுனியில் கருக்கு வந்துடும். அப்போ நுனியில் ஏற்படக்கூடிய கருக்கை தட்டி விட்டு நாம் வந்து அந்த அந்த ஒளியை பிரகாசப்படுத்துவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுது. முதல்ல 5 சாதனம் கொண்டு ஒளி ஏற்றப்பட்டால் அப்புறம் 6வது சாதனமாக இடையிடையே அந்த கருக்கை தூண்டி விடுவதற்கு ஒரு ஆள் தேவைப்படும். அது நாம் ஏற்றக்கூடிய விளக்கு. இறைவன் ஒவ்வொரு அருளடியவர்கள் உள்ளத்திற்குள்ளேயும் தூண்டாமணி விளக்காக நின்று செயல்படுகின்றான். தூண்டும் மணி விளக்காக இல்லை. அப்போ தூண்டாமணி விளக்கு கருக்கு தட்டி அது தன்னால் அணைஞ்சு போகாது. நீ என்னுடைய இடர் கலைந்தா என்று நான் மிகவும் மனம் நிறைவோடு இருந்தேன். இடர் கலைந்த பிறகு எனக்குள்ள ஒரு துன்பம் வந்துடுச்சு. அந்த துன்பம் தூண்டா விளக்கின் சுடரணையா. இப்போ நம்ம என்ன இந்த இதிகாசங்கள், இந்த புராணங்கள், இந்த திருவாசகம், தேவாரம் இவைகள்லாம் நமக்கு என்ன பாடத்தை புகட்டுகின்றதுன்னா, இறைவனை சூளை கொடுத்து ஆட்கொண்டான். இறைவன் சூளை கொடுத்து ஆட்கொண்டான் திருநாவுக்கர சுவாமிகளை. இப்போ சூளை கொடுத்து ஆட்கொண்ட இறைவன் வந்து அதுக்கப்புறம் தூண்டா விளக் தூண்டு சுடரணைய ஜோதி கண்டாய், தொல்லமரர் சூழா மனிதான் கண்டாய், காண்டற்கரிய கடவுள் கண்டாய், கருவார்க்கு ஆற்ற எளிதான் கண்டாய், விரதமலாம் ஆண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய், வேண்டுவது ஈவான் கண்டாய். அவர் திருநாவுக்கர சுவாமிகள் சொல்கிறாரு, முதல்ல என்னை இடர் கொடுத்து, அதாவது எனக்கு ஒரு வயிற்று வலி கொடுத்து, சூளை நோயிங்கக்கூடிய வயிற்று வலியை கொடுத்து என்னை இறைவன் ஆட்கொண்டான். இறைவன் வந்து ஆட்கொண்ட போதே என்னுடைய துன்பமெல்லாம் தொடச்சிருச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து தூண்டு சுடரணைய ஜோதி கண்டாய், தூண்டிவிடப்பட்ட ஜோதி எப்படி மிக பிரகாசமாக எரியுமோ அது மாதிரி எனது உள்ளத்திற்குள்ள இருந்து அவன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். தூண்டு சுடரணைய ஜோதி கண்டாய், தொல்லமரர் சுழா மனிதான் கண்டாய்.
அமரர் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அவன் வந்து சுடர் ஒளியாக இருக்கிறான். தொல்லமரர் சூளாமணி ஒளியாக அவன் இருக்கிறான். சூளாமணிதான் கண்டாய். காண்டர்க்கு அரிய கடவுள் கண்டாய். அவனை கண் முதல் புலனால் அவனை காண முடியாது. ஆனால் காணும் காட்சியை ஒழித்து ஒரு புதிய காட்சியாக, அதாவது புற உலக காட்சியை ஒழித்து அக உலகத்தில் போய் அவனை பெறலாம். அப்படி ஒரு அருள் அனுபவம் மூலமாக அவனை உள்ளே கண்டு கொள்ளலாம். அப்போ தூண்டு சுடரணைய ஜோதி கண்டாய், தொல்லமரர் சுழா மனிதான் கண்டாய், காண்டற்கரிய கடவுள் கண்டாய், கருதுவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய். யாரெல்லாம் அவனை கருதுகின்றார்களோ அவர்களுக்கு எளியவன், மீதி பேருக்கு தான் காண முடியாதவன். யார் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எளியவன். வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்ட. இவங்க என்ன வேண்டாங்களோ அது நடக்கும், நடைபெற செய்வானவன். இவ்வளவு சொன்னார. அப்போ இவருக்கு தூண்டு சுடரணைய ஜோதினாரு, வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டாய் அப்படின்னாரு. ஆனால் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டு தனது அடி அனுபவத்தை கொடுத்த அவருக்கு இன்னும் மீண்டும் அவரை வந்து ஒரு சுண்ணாம்பு காலவாயில் வச்சு அரசன் நீட்டிட்டான். எதுக்காக வேண்டி நீட்டுறான்னா, சமண சமயத்திலிருந்து இவன் சைவத்திற்கு மாறியது மட்டுமல்லாமல் என்னுடைய சமயத்தில் இருக்கும்போது, சமணத்தில் இருக்கும்போது வயிற்றுவலி வந்ததாகவும் சைவத்திற்கு மாறிய பிறகு வயிற்றுவலி போனதாகவும் சொல்கின்றான். அப்போ மக்கள் மத்தியில் சைவத்தின் மேல் திசை திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ இவன் இத்தனை காலம், 60 காலத்திற்கு மேலாக சமணத்தில் இருந்த ஒருவன் திசை மாறுகின்றான்னா, அவன் உயிரோடு இருந்தான்னா அந்த சமண சமயத்திற்கு ஏதாவது ஒரு பங்கம் வரும் அப்படின்னு அவர் நினச்சாங்க. அதனால் அவன் சைவத்திற்குள் போனானாலும் அவனை இருக்க விடாமல் செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்களுடைய சமண சமய குருமார்கள். அரசனுக்கு ஒப்புதல் போச்சு. அரசன்ட்ட இவங்க சொன்னாங்க, நம் சமயத்திற்கு அவன் உன் ஊர் விளைக்கின்றான். அவன் என்ன செய்தார் எது செய்தார் எதுவுமே கேட்கல, சமணத்திற்கு ஊர் விளைக்கின்றான். அவனை நாங்கள் வேண்டிய அளவுக்கு சிச்சை பண்ண போகிறோம், அதாவது தண்டிக்க போகிறோம்னு கேட்டாங்க. சரி, சமயத்திற்கு ஒரு இழுக்கு விளைவித்தவங்கள தண்டிச்சுக்கோன்னுட்டாங்க. இன்னும் சுண்ணாம்பு காலவாசல் வச்சு நீத்துங்கன்ட்டாங்க. எவ்வளோ பெரிய இது இந்த சமணம் வந்து, தான் முடிய மொட்டையடித்தா கூட அது உள்ளே இருக்கக்கூடிய பேனுக்கும் ஈருக்கும் நோகும்னு முடிய அப்படியே பறிச்சுப்பு தான் போடுவாங்கள அவங்க. அப்போ அப்படி பறித்து போடக்கூடிய அளவுக்கு கருணை உள்ள உடையவர்கள், நம் சமயத்திலிருந்து இன்னொரு சமயத்திற்கு ஒருவன் மாறிவிட்டான் என்றால் அவனை சுண்ணாம்பு காலவாயில் போட்டு நீட்டுறதுக்கும் கூட அச்சப்படாதவர்கள்னா, அவங்க மனசில் கருணை என்பது பெயரளவில் இருந்ததே தவிர செயலளவில் உணர்வு அளவில் இல்லைன்னு தெரியுது. இவர் சுண்ணாம்பு காலவாயில் வச்சு நீத்தினா இவர் கவலைப்படலை, பார்க்குறவங்களுக்கு இவர் கவலைப்படுதா மாதிரி தெரியுதே தவிர இவருக்கு வருத்தம் எதுவுமே ஏற்படலை. இதுதான் எம்பெருமானுடைய திருவுள்ளம்னா, அப்படி ஒரு வினையும் விதியும் எனக்கு பாக்கி இருக்குமானால் நான் அதை அனுபவித்து கழித்து விடுகிறேன் அப்படின்னு அவர் நினைக்கிறார். உடனே அந்த சுண்ணாம்பு காலவாசலில் இவரை கொண்டு போட்ட உடனே, சுண்ணாம்பு காலவாசல் உள்ளே போன உடனே ஒரு யோக அனுபவத்தில் இவர் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கருணையை பண்ணினான் இறைவன். அந்த யோக அனுபவத்தில் இவர் இருக்கும்போது இவங்க சுண்ணாம்பு காலவாசலில் விட்டால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காட்டுத்தீக்கு எதிர்த்தி விடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா காட்டுத்தீ முழுமையாக இங்கே வந்து அழிக்கிறதுக்கு முன்னால் அங்கே தீ வருதுன்னா இங்கே ஒரு பக்கமாக மண்ணை வெட்டி பள்ளம் பறிச்சுட்டு இங்கே தீயை விட்டுருவாங்க. அப்போ இந்த மண் வெட்டி பள்ளம் பறிச்ச இடத்த தாண்டி காட்டுத்தீ இங்கே வராது. இதுக்கு அந்த பக்கம் போகிறது ரெண்டு தீயும் மோதி கொண்டதானால் தீ சமணமாயிடும். அதனால் இவங்க காட்டுத்தீ விட்டா மாதிரி இவர் தன்னுடைய யோகக்கனல் மூலமாக தன்னைக்குள்ளே எழக்கூடிய உள்ளழு ஜோதியை அவர் இளம்பு பண்ணினார். உடனே அது அவருக்கு எப்படி இருந்தது, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிள வீசுதென்றலும் வீங்கிள நீரும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழல். என்னுடைய எந்த, எனக்கு தாயுமாக தந்தையுமாக இருக்கக்கூடிய ஈசனுடைய இணையடி நிழல் எனக்கு எப்படி இருந்தது. மாசில் வீணை, குற்றமற்ற வீணையோசை எப்படி கேட்குமோ, யோக அனுபவத்தில் உள்ளவர்களுக்கு தசவித நாதங்கள் கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாசில் வீணை, அந்த சுண்ணாம்பு காலவாசல் கொதிக்கிறது வந்து மாசற்ற வீணையின் ஓசையாக எனக்கு கேட்குது. மாசில் வீணையும் மாலை மதியமும், சாயங்காலம் இளவேனில் காலத்தில் உண்டான முழு நிலவு எப்படி ஒருவனை குளிர்ச்சி விட்டுமோ அது மாதிரி அந்த தகதகக்கூடிய அந்த சுண்ணாம்பு காலவாசல் எனக்கு குளிர்ச்சியாக இருந்தது. மாசில் வீணையும் மாலை மதியமும் மூசுதென்றலும் மூங்கில வேனிலும், அதாவது மூசுதென்றல் அப்படி இளமையான அந்த புகையிலிருந்து வந்தால் எப்படி ஒருத்தனை அவிச்சு தின்றும்ல,
சுண்ணாம்பு நீத்தும்போது சாதாரணமாக வெள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு 10 கிலோ சுண்ணாம்பை நீத்தினாலே நமக்கு அதில் உள்ள வெக்கையை கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறோம். நம்ம பக்கத்தில் நீத்தினோன்னா முகத்தில் பட்டுக்கூடும், பட்ட இடமெல்லாம் புண்ணாயிரும். அது உள்ளே போட்டு நீத்தினா மூசு வண்டரை பொய்கையும் போன்றது, வண்டுகள் ஆர்க்கக்கூடிய பொய்கை மாதிரி எனக்கு அது மிக சுலபமாகவும் இனிமையாகவும் அழகாகவும் இருந்தது அப்படிங்கிறார். அப்போ அடியவர்களுக்கு துன்பமே வராது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, அடியவர்களுக்கு துன்பமே வராதுன்னா அவங்களுடைய வினைகள் பொட்டனமாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி கட்டி வச்சுருந்தா திரும்ப பிறவி வரும். பிறவியை நீக்க வேண்டுமானால் இந்த மாதிரி மாசில் இந்த அனுபவங்கள் எல்லாம் எது எது பாக்கியிருக்கோ அதெல்லாம் அனுபவித்து கழிக்கணும். ஆனால் அவர்கள் மனதளவில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எந்த இன்பம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் இது ஈசனுடைய கருணை. ஏன்னா இப்போ நீங்கள் மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணனே கற்றுக் கொடுக்குறான் அபிமன்யுக்கு வித்தைகள் எல்லாமே. அவனை மாதிரி ஒரு தனுர் வித்தையில் சிறந்தவன் கிடையாது, அவனை மாதிரி கதாயுத்தத்தில் சிறந்தவன் கிடையாது, அவனோட மாதிரி வாழ்வீச்சில் சிறந்தவன் கிடையாது, வில் வீச்சில் சிறந்தவன் கிடையாது. அனைத்து கலைகளும் ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் தலைவனாக இருந்து உணர்விச்சிருக்கிறான். அவன் இறந்து போயிட்டான். மகாபாரதம் துவங்குறதுக்கு முன்னாலேயே இந்த குருவம்சத்தில் பஞ்சபாண்டவர்கள் 5 தான் நான் உங்களுக்கு பிழைக்க வச்சு தருவேன், மீதி இளம் பஞ்சபாண்டவர்கள் எதுவுமே கிடையாது. உத்தரகுமாரியினுடைய வயிற்றில் வளர்கின்ற ஒரு சிசு மீண்டும் மகாபாரதத்தினுடைய அரசாட்சியாக குருவம்சத்தினுடைய பாரம்பரியத்தை தோற்றுவிக்கக்கூடியவனாக புதிய புனர் நிர்மாண பணியில் அவன் ஈடுபடுவான்னு மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டார். சகாதேவன்ட்டு அந்த வாக்கை கொடுத்துட்டு தான் யுத்தத்துக்கே ஆள் திரட்டுறாரு. அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் கூட இருந்தும் அவனுடைய சொந்த சகோதரி மகனாக இருந்தும் அவன் ஏன் உயிர் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. நமக்கு ஒரு துன்பம் வரும்போது இது இதனால் என்ன இந்த துன்பம் நமக்கு வந்துருச்சு, அப்போ சாமி கும்பிட்டவங்களுக்கெல்லாம் துன்பமே வரக்கூடாதா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வரக்கூடாது. ஏதேனும் ஒரு வினை பாக்கியிருந்தால் அந்த வினையை அனுபவித்து கழிக்க வேண்டும். அதனால் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தங்கை மகனாக இருந்தானாலும் ஒரு விதி பாக்கியிருந்தால் அந்த பாக்கி தான். அதே மாதிரி இவருக்கு சாபம் போடுறாரு, ஒரு முனிவர் சாபம் போடுறாரு. அவர் முன்னால் கிருஷ்ணனுடைய எல்லா கிருஷ்ண வம்சத்தில் தோன்றிய எல்லாரும் போய் ஒரு பையங்கள்லாம் போய் அந்த முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவன் முன்னால் போய் ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தையாக ஒரு வேடம் ஏற்று கொண்டு போய் அந்த ஸ்ரீகிருஷ்ணன் முன்னால் கொண்டு நிறுத்துகிறாங்க. அந்த முனிவர் முன்னால் போய் நிறுத்துகிறாங்க கிருஷ்ணனுடைய பாரம்பரியத்தில் உள்ளவர்கள், யாதவ குல தோன்றர்கள். அந்த முனிவர் வந்து தவம் இவங்க ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கண்ணை திறந்து பார்க்குறாரு. சாமி நீங்கள் தவம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இந்த பையனுக்கு என்ன குழந்தை பிறக்கணும். அவன் பையன், அவனுக்கு பெண் வேடம் போட்டிருக்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு அவங்ககிட்ட போய் கேட்டாங்க. அவர் நிமிர்ந்து இப்படி பார்த்தாரு, இது வந்து பையன் குழந்தையே இவங்க பெண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சிச்சு. அவருக்கு தன்னுடைய தவத்திற்கு ஒரு சவால் விடுறாங்க. அப்போ தன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு இழுக்கு இது. தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவன் சர்வங்கனா, இவன் முற்றும் உணர்ந்தவனா, இவன் திரிகாலமும் தெரிந்தவனான்னு தெரிஞ்சுக்கிறணும்னு அவங்களுக்கு ஆசை. ஒரு முனிவர்கிட்ட வரம் கேட்கலாம், எனக்கு நல்ல கல்வியை கொடு, ஞானத்தை கொடு, வைராக்கியத்தை கொடு, பக்தியை கொடு, அல்லது செல்வ செழிப்பை கொடு, வீடு வாசலை கொடு, எது வேணால் கூட கேட்கலாம், நோய் தீர்த்து கொடுன்னு கேட்கலாம். ஒரு ஆணை பெண்ணாக்கி, பெண்ணை ஆணாக்கி, அது இது யார் என்ன இதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த முனிவருக்கு அவருடைய தவத்திற்கு ஒரு சவால் மாதிரி இருந்தது. அவர் டக்குன்னு சொன்னார், இந்த இவன் வயத்தில் ஒரு உலக்கத்தடி பிறக்கும், அந்த உலக்கத்தடியால் உன் குடும்பமே யாதவ பூண்டே இல்லாமல் நசியும் அப்படின்னார். அப்போ ஸ்ரீகிருஷ்ணனே பிறந்த நாளும் கூட அந்த என்ன கர்மா தேரியோ, யார் என்னை வாங்கி வந்திருக்காங்களோ அது அப்படி தான் நடக்கும். அதை மான் அப்போ எதுக்குமா நம்ம சாமி கும்பிடணும், அப்புறம் எதுக்கு திருவாசகம் முற்றுவதற்கு வரணும், அப்புறம் எதுக்கு திருவாசக சிந்தனையில் நம்ம மூழ்கணும், திருவாசகம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல. அழுதால் உன்னை பெறலாம். நம்ம இதுவரைக்கும் பொண்ணுக்கு அழுதுருக்கோம், பொருளுக்கு அழுதுருக்குறோம், எதுக்கு அழுதுருக்குறோம், உருக்கத்தோடு இறைவனுக்கு அழுதால் இனி அன்னை வயிற்றில் பிறக்க வேண்டியதில்லையே. இப்படியே பிறந்து பிறந்து செத்து செத்து, பிறந்து பிறந்து செத்து செத்து அப்படி பிறக்க வேண்டியதில்லையே. அப்போ இறைவனுக்காக வேண்டி ஆளும் அழுகை வந்து இறைவனை பெற்றுத்தரும். உலகியலுக்காக வேண்டி ஆளும் அழுகை உலகியலை பெற்றுத்தரும்னு உறுதி சொல்ல முடியாது. அது உலகியலை பெற்று தந்தாலும் தரும், தராட்டியும் போகும். உலகியலுக்காக வேண்டி நம்ம அழுதோம்னா நம்மளுக்கு ஒரு விதி, ஒரு வினை அப்படி இருந்ததுன்னா பெற்றுத்தரும், அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளவு அழுதானாலும் பெற்றுத்தராது.
ஆனால் இறைவனுக்காக வேண்டிய கையால் கழுமத்தழுவிக்கொண்டு ஐயாற்றரசே என்று அறற்ற ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறாரலாம். அப்படி அழுது அறற்றினோமானால் அவனை பெறலாம். அப்போ அழுது அறற்றினால் அவனை பெறலாம், மீதி அனுபவங்கள் ஒரு நிறை அனுபவமாக ஆகாது. அப்போ நம்ம பிறவியை வேற இருக்கணும்னா என்னென்ன யார் யார் மூலமாக எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவித்து கழித்தால் ஒழிய நம்மளது பிறவி வேறறாது. இவ்வளவு நம்ம விட மோசமான சூழ்நிலையில் மோசமான சந்தர்ப்பங்களில் வாழ்கின்றவர்கள் ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க. நம்மளை விட இரண்டுங்கட்டான் குடும்பத்தில் பிறந்த எல்லாருமே மேட்டுக்குடி மக்களையும் பார்த்து பெருமையாக நினைக்க முடியல, தனக்கு கீழ் உள்ள மக்களையும் பார்த்து பெருமையாக நினைக்க முடியல. ரெண்டுங்கட்டான் பிழப்பில் நம்ம மாட்டிக்கிட்டோம். அவங்கள பார்த்தும் நமக்கு ஆசை விட மாட்டேங்குது, இவங்கள பார்த்தும் நம்மளால் ஒட்ட முடியலை, நான் அவங்கள விட பெரியவன், ஏதோ ஒரு தன்முனைப்பு நம்ம கொட்டிக்கிடுது. இதெல்லாம் நம்ம இல்லாமல் இருந்தோமானால் நாம் எல்லாரும் ஒன்று தான், அனைத்தீரும் ஒன்றென்றெண்ணி யாவர்க்கும் அரும்பசியாற்றி மனத்தில் பேதாபேதங்கள் நீக்கினால் நாம் ஒரு நிறைநிலை அனுபவத்தை பெறலாம். இல்லை இவன் என்ன பெரியவன், இவன் என்ன பெரியவன் அப்படி இப்படி நம்ம நினச்சோன்னா நம்மளுடைய பேதங்கள் அகலாது, நம் சிந்தனைகள் தெளிவு பெறாது. அதனால் இந்த சிந்தனைகள் தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம திருவாசக சிந்தனையில் இருக்கிறோம். திருவாசக சிந்தனை என்ன பண்ணுனா பிறவியை வேறறுப்பது மட்டுமல்ல, சித்தமலமற்ற இடத்தில் சிவமாம் தன்மையை பெற்றுத்தரும். அப்போ சிவனுக்கு சமமான ஒரு வாழ்வு நம்ம வாழலாம். இதுவரைக்கும் உலகியல்ல வேணால் இவங்களோடு ஒத்து அவங்களோடு ஒத்து பெரிய பெரிய மல்டி மில்லினியர்னு சொல்லக்கூடிய கோடானு கோடிகளுக்கு அதிபதி கூட இருந்தானாலும் அவன் ஊன் சார்ந்த குற்றத்திற்கு உட்பட்டவன் தான். அவனுடைய உடம்பு மலன்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்கள் புலனைந்தும் வஞ்சனை செய்யக்கூடியதான். அவனுடைய உடம்பு மலம் சோரக்கூடியதான், அவனுடைய வினைகள் அவனை வஞ்சனை செய்யக்கூடியதான். அப்போ இறை அனுபவத்தை பெற்றவர்கள் அவர்கள் மனதே கடந்தவர்கள். மனம் இல்லாதவர்கள், சிந்தனை இல்லாதவர்கள் அவர்கள் எம்பெருமானுடைய சதா அவனை என் உளம் புகுந்த திருவாக என்னுள் புகுந்தான் அப்படின்னு, என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன் அப்படின்னு நம் மனசுக்குள்ளே இருந்து அவனே செய்ததுனால எந்த சந்தர்ப்பம் எந்த சூழ்நிலை வந்தானாலும் இது இறைவனுடைய செயல், இது இறைவனால் நடத்தி வைக்கப்படுகின்றது. அது மாதிரி நம்ம ஒரு கண நேரம் சிந்திச்சிட்டோம்னா பெரிய பெரிய ஆபத்துக்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இது நடந்தது ஏதோ லாபமோ நஷ்டமோ, இது நடந்தது இறைவனுடைய திருவுள்ள சம்மதப்படி, இதுக்காக வேண்டி நம்ம கவலைப்படக்கூடாது, இதுக்கு நாம் கலங்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய அறிவும் தெளிவும் நம்மகிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எதுக்காக வேண்டியும் கவலைப்பட மாட்டோம், எதுக்காக வேண்டி நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல மாட்டோம். இதெல்லாம் தெய்வத்தின் திருவருள் திட்டம், இது இதுக்காக வேண்டி நடந்திருக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் ஆராயும் மனதிற்குள் இறைவன் புக மாட்டான், அறிவு புகும் உணர்வு புகாது. ஆராய்ச்சிக்கு உட்பட்டோம்னா உணர்வு புகாது அறிவு புகும். அறிவினால் ஆகுவது உண்டு, அறிவினால் என்ன பிரயோஜனம், எத்தனை எத்தனையோ பிறவியாக அறிவி 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 அறிவுன்னு அறிவை சம்பாதிச்சிருக்கணும், அறிவினால் என்ன பிரயோஜனம்? எல்லாரையுமே அறிவினால் ஆகுது உண்டோ, பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கிடையாது. எல்லா நோய் எல்லாருடைய நோயையும் நம் நோய் மாதிரி பார்த்து அவங்களுக்கு இறக்கப்படலைன்னா அந்த அறிவினால் என்ன பிரயோஜனம்? இவன் இப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான், அந்த அறிவை கொண்டு நம்ம என்ன பெரிய படிப்பு படிச்சிருக்கோமா, இவன் அப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அந்த படிப்புனால எனக்கு என்ன லாபம்? எந்த விதமான லாபமும் கிடையாது. அப்போ லாபம் இல்லாத ஒரு படிப்பை நம்ம எதுக்கு, அந்த அறிவு நமக்கு என்ன, அந்த அறிவு தேவையில்லை. கொஞ்சம் சிந்திச்சு இது இறைவனுடைய திட்டம், இது நடக்கணும்னு இறைவனுடைய திருவுள்ள சம்மதம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் சிந்திச்சிட்டோம்னா பெரிய ஆபத்துக்கள்லேருந்து நம்ம விடுதலை ஆயிடலாம். இந்த அறிவை கொண்டு நாம் பேரண்ட நாயகனை அறிய முற்படலாம். அந்த மாதிரி உண்டானதுனால இவர் சொல்கிறாரு, வேண்டும் வேண்டும் மெய்யடியார். இவன் வந்து எனக்கு என்ன வேண்டும்னு கேட்குறாரு, மெய்யடியார் வேண்டும். மெய்யடியார் உள்ளே விரும்பி இறைவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? தூண்டா விளக்கின் சுடரணையாய் மெய்யடியார் உள்ளே வேண்டி இருக்கின்றானான். அப்போ தூண்டா விளக்கின் சுடராக மெய்யடியார்கள் உள்ளத்திற்குள்ளே அவன் இருக்கின்றான். இந்த உணர்வு நமக்கு தலைப்பட்டுச்சுன்னா நம்ம மீதி கவலைப்பட வேண்டாம். அந்த மெய்யடியவர் கூட்டம் எனக்கு வேணும். வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என்னை அருளால் ஆண்டாய், விரும்பி என்னை அருளால் ஆண்டாய், அடியேன் இடர்களைந்த அமுதே அருமாமணி முத்தே தூண்டா விளக்கின் சுடரணையாய். இப்போ மெய்யடியார் உள்ளே தூண்டா விளக்கின் சுடரணையாய், அந்த பகுதி இங்கே கொண்டுட்டு வாங்க. மெய்யடியார் உள்ளே, மெய்யடியார் அகத்துக்குள்ளே தூண்டா விளக்கின் சுடராக எம்பெருமான் இருக்கிறான். தொண்டனேற்கும் உண்டாம் கொள்ளோ
எனக்கும் ஒரு அருள் அனுபவம் வேணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்ன அருள் அனுபவம் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன்? தொண்டை நேர்க்கும் உண்டாம் கொல்ல நான் தொண்டன்னு நினச்சிருக்கிறேன். அப்படி நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கும் இப்படி ஒரு அருள் அனுபவம் சித்தி ஆகுமா? எனக்கும் உன்னுடைய கருணை பிரவாகம் கிடைக்குமா? நான் வந்து அதுக்குள்ளே புக்கு அழுந்தி நிற்பேனா? நான் மேலாட்டு அப்படியே அந்த ருசியை உணர்ந்து விட்டு பிற வீட்டு வந்து பிரசாதத்திலையும் இருக்கும், மலத்திலையும் போயிருக்கும், எந்த குப்பைமேட்லையும் போயிருக்கும். அது வீட்டியினுடைய பண்பு. ஆனால் அதே தேனி வந்து எப்போதும் தேனில் தவிர வேறு எதுலேயுமே இருக்காது. அப்போ நம்ம வந்து வீட்டியாக இருக்க விரும்புகிறோமா, தேனியாக இருக்க விரும்புவோமா அப்படிங்கிறத நம்ம தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நாக்கு கொஞ்சம் நீண்டுதுன்னா தேனி அமுது சாப்பிட்ட பிறகு எதுக்கு நம்ம குப்பையை போய் தொடணும் அப்படிங்கிற நம்ம எண்ணம் வந்து இந்த இதெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டு நம் தலைவனை அடையதான் நம்ம எண்ணமாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பலவிதமான எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்தவாறான அலைக்கழிப்புகள் ஏற்படுவதற்கு ஏது உண்டு அப்படிங்கிறதுனால தொண்டநேர்க்கும் உண்டாம்கொல்லோ, என்னது உண்டாம்கொல்லோ, மெய்யடியார் உள்ளே விரும்பி அருளால் ஆண்டாயே, அந்த அருள் அனுபவம் தொண்டநேர்க்கும் உண்டாம்கொல்லோ. நீ அருளால் ஆண்ட அனுபவம் தொண்டர்கள் மத்தியில், மெய்யடியவர்கள் மத்தியில் தூண்டாவிளக்கின் சுடரணையாய் நீ எப்படி மெய்யடியார்கள் உள்ளே தூண்டாவிளக்கின் சுடர் மாதிரி இருந்தாயோ அது மாதிரி தொண்ட நேர்க்கும் என் மனசுக்குள்ளேயும் நீ தூண்டாவிளக்கின் சுடர் மாதிரி இருப்பியா? அப்புறம் வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பு மேவுதல். மெய்யடியவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க எதையுமே வேண்டலை, வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பு மேவுதல். நான் வந்து எனக்கு இறைவன்பால் அன்பு 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 அன்பு, அன்பை தவிர வேற எதுவும் நான் விரும்பல. அந்த அன்பை எனக்கு நீ அருளி செய்ய வேண்டும். இறைவன்பால் நான் காட்டும் அன்பை நீ எனக்கு, இறைவன் அடியவர்கள் பால் காட்டும் அன்பை நீ அருளி செய்ய வேண்டும். அந்த அன்பு கூட நமக்கு தானே முகிழ்க்காது அப்படிங்கிறார். இறைவன் கருணை இருந்தால்தான் அன்பே முகிழ்க்கும். இல்லைன்னா நம்ம வந்து நம்மளுடைய அதிகாரம் என்ன, நம்மளுடைய அந்தஸ்து என்ன, நான்கக்கூடிய முனைப்பு என்ன அப்படிங்கிறதுல நாம் எப்போனாலும் நாம் நான் என்னுடைய சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்கக்கூடாது, என்னுடைய கோட்டைக்குள் வேறு யாரையும் நுழைவதற்கு நான் அனுமதிக்க இயலாது அப்படிங்கிற தன்முனைப்பு நம்ம மனசுக்குள்ளே எப்போதும் இருக்கும். அதனால் சொல்கிறார், வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பு மேவுதல். அன்பை தவிர வேறு ஒன்றை நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த தூய அன்பு, அந்த மெய்யன்பு, அதுதான் இறைவனை வந்து தூண்டா விளக்கின் சுடராக நம் உள்ளத்திற்குள் நிலைநிறுத்தக்கூடிய சாதனம். அந்த அன்பை நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய சுதந்திரம் பறிபோகுது, நாம் வந்து ஒரு வேலையை, ஒரு வேலையை இல்லை இன்னொரு வேலை, நம்ம பிள்ளை தான் ஊர்லேருந்து வந்திருக்கிறான், ஒரு அவியல் கேட்குறான், ஒரு பொரியல் கேட்குறான், ஒரு பச்சடி கேட்குறான்னா எத்தனை தாய்மார்கள் அதை மனப்பூர்வமாக செய்வாங்க? நாலு நாளைக்கு வந்திருந்தாலும் நாலு நாளைக்கு என் ஆவியை வாங்காமல் போகமாட்டாமா, நாலு நாளைக்கு இருந்தானாலும் நாலு நாளைக்கு எனக்கு ஒரே வேலை தாம்மா, எனக்கு நிம்மதியே கிடையாது அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் தன்னை இழந்து அன்பு செலுத்துகிறதான் அன்பினுடைய இலக்கை. அன்புங்கிறது தன்னை இழத்தல். நான்கக்கூடியதே அங்கே இருக்கக்கூடாது, நான் கரைந்து போயிட வேண்டும். ஒரு பால் பாயாசத்துக்குள்ளே நான் கரைய மாட்டேன்னு தனியாக நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வெள்ளை, என்னுடைய வெள்ளைத்தன்மையை நான் கரைக்க மாட்டேன் அப்படின்னு பால் நிற்கிது. சீனி, நான் என்னுடைய இனிப்புத்தன்மையை கலக்க மாட்டேன், நான் எதுக்கு கரையணும், இவன் பால் பாயை செஞ்சு அப்படிதான் நான் கரையணுமா அப்படின்னு அது தனியாக நிற்கின்னு வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பை வறுத்து போடுதான், அது என்னுடைய சுவைக்கு, என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தவங்களா இவங்கள்லாம், இவங்க கூட கலந்து நான் எதுக்கு நிற்கணும் அந்த முந்திரி பருப்பு அப்படின்னு நினைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏலக்காய், நான் வந்து லக்ஸூரியஸான ஆட்கள் கையில் தான் இருப்பேன், இவன் பால் பாயை செஞ்சு அப்படி நான் எதுக்கு நிற்கணும், அது கலக்கலை. அப்போ நம்ம எப்படி பால் பாயை செஞ்சு தயாரிக்கிறது? பால் பாயசத்தில் இவை எல்லாம் கலந்த ஒரு கூட்டு தான் பால் பாயாசம். இது ஒன்றொன்று நான் என்ன இழக்க மாட்டேன், என்ன இழக்க மாட்டேன், என்ன இழக்க மாட்டேன்னா ஒரு அமுது நமக்கு கிடைக்காது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, தூண்டு யாருடைய மெய்யன்பர் உள்ளத்துக்குள்ளே அடியேன் இடர்களைந்த அமுதே, மெய்யடியவர்கள் உள்ளத்திற்குள் நின்று இடர்களைந்து அமுதாக தித்திக்கக்கூடியவன். அவன் அமுதமாக தித்திக்கன்னா நாம் நம்ம எல்லாம் இழந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இழந்த நலன் சொல்லாய் முருகா சுரபூபதியே. அப்போ எல்லாம் இழந்த நலன், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டுல இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய பாத்திரத்துக்குள்ளே அமுதே விழுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அமுதை ஏற்பதற்கு அது எல்லாம் நிரம்பி இருக்குது.
96 தத்துவங்களுடைய கூட்டணிகளும் நிரம்பி இருக்கும்போது இறைவன் அமுதத்தை நமக்குள்ளே பாய்ச்சினா நமக்கு வந்து அந்த அந்த விருப்பு வெறுப்பு அவங்க மேலே கோபம் இவங்க மேலே கோபம் நான் வந்து நான் பிற்படுத்தப்பட்டிருக்கிறேன் நான் பின்தங்கி விட்டேன் என்னுடைய ஊழல் இப்படி இருக்குது எனக்கு யோகம் இல்லை ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாத்தையும் மனத்தளவில் நாம் நிரப்பி வச்சுருக்கிறோம். அப்போது புதிதாக இறைவனே ஒரு கருணை காட்டி இறை அடியவர்கள் கருணை காட்டி நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க அதை ஏற்றுக்கொள்ள நம்ம மனசு மறுக்கும். அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, விரும்பி என்னை அருளால் ஆண்டாய் அடியேன் இடர்களைந்த அமுதே. அப்போ இறைவன் வந்து விரும்பி என்னை ஆண்டு கொண்ட போது இடர்களைந்த அமுதாக நின்றான். அந்த அமுதத்தை நான் தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் வேண்டாது ஒன்றும் வேண்டாது அன்பு ஒன்றையே வேண்ட வேண்டும். ஏன்னா அன்பு தான் அருளாக பரிணமிக்கும். அருள் நனி சுரக்கும் அமுதை பெற்றுத்தருவது அன்பு. அப்போ நம்ம வந்து நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக அப்படிங்கிறார். நேசம் இருக்கிற அடியவர்கள் தான் என்றைக்கும் நிலைத்து நிற்பார்கள். அதனால் எனக்கு இந்த அருள் அனுபவத்தை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. நம்ம எல்லாரும் வேண்டிக் கொள்ளக்கூடியதும் இதுதான். ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நம்ம பிறவிகளில் அது முன்பிறவியினுடைய சுழற்சி காரணமாக ஏற்பட்டால் கூட இது இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருணை. இறைவன் வந்து என்னை அருளால் ஆண்டான், அருளால் அமுதாட்டினான். ஆனால் அருளால் அமுத பெருங்கடல் ஆட்டி அருளால் அடி அணைந்தால் அமுதம் தந்துட்டு அருளான ஆனந்தத்து ஆரமுது ஊட்டி அருளால் என் நந்தி அகம்புகுந்தானே. அருளால் ஆரமுது ஊட்டினான், அருளால் என் அகம்புகுந்தான், அருளால் அமுதப் பெருங்கடலில் ஆட்டினான், அருளால் அணைந்தால் அமுதம் தந்தான். அப்போ அருள் தான் இவ்வளவு செய்யக்கூடியது. அந்த அருளுக்கு நம்ம ஆட்படன்னா நம்ம அன்பாக இருக்கணும். இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தகுதி என்னங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறார். நீங்கள் அன்பு செஞ்சிட்டிங்கன்னா இறைவனுடைய தகுதியை பெற்றலாம், இறைவனுடைய அருளை பெற்று விடலாம், இறைவனுடைய அமுதத்தை நாம் வாரி விழுங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்.